பகுதி ரெண்டுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நம்ம டாக்டர் சுப்பிரமணியம் அவரோட லேப்ல கொரோனா வைரஸ்ல என்ன ரிசர்ச் பண்றாங்க அப்படின்றத பகிர்ந்துக்க போறாரு. அது மட்டும் அல்லாது நம்ம கூட பிஹெச்டி பண்ணணும், லைஃப் சயின்ஸ்ல இல்லை சயின்ஸ்ல ரிசர்ச்ல லைஃப் ஆஸ்பயர் பண்ற நம் நாட்டு மக்கள், நம்ம ஊர் தமிழ் மாணவர்களுக்கு அவர் என்னென்ன கருத்துக்களை ஷேர் பண்ண போறாருன்றது பகுதி ரெண்டுல பார்க்கலாம். நம்ம நேர்களுக்காக இப்ப உங்க ஆராய்ச்சி எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இதுல வந்து நீங்க ஏதாவது கோவிட் 19 ரிலேட்டடா ஏதாவது ஒர்க் இப்ப நீங்க இருக்கிற இடத்துல நீங்க மெகில் பல்கலைக்கழகத்துல ஏதாவது செய்யறீங்களான்றத சொல்லுங்க. கண்டிப்பா தான் சொல்லலாம். கண்டிப்பா சொல்லணும்னா என்னுடைய தொடர் ஆராய்ச்சி பயணம் வந்து வந்து ஒரு என்னன்னா ஒரு கிராஃப் எப்படின்னா, நான் ஆரம்பிச்சது என்னுடைய பிஹெச்டி ஆராய்ச்சியில ஷிம்புக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில இருந்தேன். அதுக்கு அடுத்து மீன் நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரஸ்டேஷியன்ஸ், ஃபிஷ் அண்ட் ஏவியன் ஸ்பீசிஸ் இது உள்ளடக்கியது தான் அந்த ப்ராஜெக்டோட இது. ஆனால் நான் அதில் மூணுலையுமே அந்த நேரத்தில் வேலை பார்த்தேன். ஆனால் இதில் தொடர்ந்து என்ன இருக்குன்னா, தொடர்ச்சியாக என்னுடைய பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு பார்த்தீங்கன்னா ப்ரான்ல, அது தடுப்பு மருந்து டபிள்யூஎஸ்எஸ்பிக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாக இருந்தது. அதை தொடர்ந்து நார்வேல சொன்னதுன்னா சால்மன் ஃபிஷ்ல பர்டிகுலராக வந்து பிஆர்வின்னு ஒரு வைரஸ் ஃபிஷன் ஆர்த்தோ வைரஸ் அந்த இதில் வந்து தொடர்ச்சி பண்ண வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக நான் பண்ணுறது கோழிகளுக்கான தடுப்பு மருந்து, மிக முக்கியமாக அதில் இது பண்ணுறோம். கோழிகளுக்கான தடுப்பு மருந்து, கோழிகளில் முந்தைய சொன்னது போல பல நோய்கள் இருக்குது, குறிப்பாக நியூ கேசல் டிசீஸும் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவும். ஸோ எல்லா இடத்துலையும் சர்வதேச அளவில் நார்த் அமெரிக்கா தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து இதனுடைய நோய் பரவல் வந்து நோய் தொற்று வந்து பரவலாக இருக்குது. ஸோ இதை வந்து எங்களுடைய தொழில்நுட்பம், நான் இப்போ இருக்கிற ஆராய்ச்சி கூடத்தில் அவங்க பயன்படுத்துகிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக குறைந்த விலையில அந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் தடுப்பு மருந்தை வந்து உருவாக்குறதுக்கான வேலையில தான் இருக்கிறோம், கண்டுபிடிக்க முடியுமாங்கிறதுல அது உருவாக்குறதுக்கான வேலையில. ஏன்னா 60% மருந்து கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி தொகை எங்கே போய் நிற்கேன்னா அதை அதை இதை பிரித்து எடுக்கிறதெல்லாம் இருக்கும், அந்த பியூரிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து இருந்தும் எளிதாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வேலையை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் கூடிய விரைவில் அதனுடைய என்ன சொல்றது தொழில்நுட்ப பரிமாற்றம் வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற நேஷனல் வெட்டினரி இன்ஸ்டிடியூட் எத்தியோப்பியா இவங்களுக்கு இதனுடைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்காக இருக்கிறோம். இதை தொடர்ந்து ரெண்டாவது கேள்வி, அதையே தொடர்ச்சியான ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, கோவிட்டுக்கு நீங்க ஏதாவது இப்ப இருக்கிற லேபரட்டரியில் ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எங்களது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு லேப்னு தான் சொல்லணும். எப்படின்னா வந்து வைரல் வெக்டர் வேக்சின்ல அதுலயும் பயோ ப்ராசஸிங், ஸோ அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இது ரெண்டுமே வந்து தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மருந்து கண்டுபிடிக்கும் நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அது மேனுஃபேக்சரிங் செட் ஆகிற மாதிரி அந்த ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு ஆய்வகம் தான் எங்களோடது. ஸோ அதனால பலவிதமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து இதில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ அடினோ வைரஸ் மீடியேட்டட் வேக்சின் டெவலப்மெண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அடினோ அசோசியேட்டட் வைரஸஸ் ஏவி பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பிஎஸ்பி இந்த பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம பொதுவாக வந்து நோய் தடுப்புக்கு வந்து வேக்சின் போடுவாங்க, நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி இதை நான் முன்னே சொல்லியிருக்கேன், நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி, அதுக்கப்புறம் ஆன்டிவைரல் ட்ரக். இந்த ஆன்டிவைரல் ட்ரக்கை தவிர இந்த ரெண்டு உதவியும் நியூட்ரலைசிங் ஆன்டிபாடி வேக்சின் இந்த ரெண்டு தளத்துலையுமே நாங்கள் வந்து பயணிக்கிறோம் அந்த ஆராய்ச்சி. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பர்சனலான க்வெஸ்சன், பர்சனல் லைஃப்ல நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன சில ஐகானிக் ஃபிகர்ஸ், அவங்க வந்து சயின்டிஸ்டாகவும் இருக்கலாம் நான் சயின்டிஃபிக் பீப்புளாகவும் இருக்கலாம், யாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல சொல்லணும்னா நான் என்னுடைய அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். எல்லாருக்குமே அம்மா வந்து ஸ்பெஷல் தான் சொல்லுவாங்க, பட் எனக்கும் அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்களோட விரைந்து முடிவெடுக்கும் திறன், அது சரியான நேரத்தில் எடுக்கிறது, எல்லா மக்களுக்கும் பிள்ளையை வளர்க்கறது வந்து ஒரு பெரும் பொறுப்பு தான். பட் ஆனால் அந்த இடர்பாடான காலகட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் அவங்கள வந்து சரியா வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டப்ப ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையும் அவங்க கடந்துதான் வந்து அவன் வந்து அதை வந்து ஒரு அவ்வளோ கடினமான சூழ்நிலையும் அவ்வளோ தீர்க்கமா அவங்களால முடிவு எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு இந்த பயணத்துக்கு ஒரு பெரிய அடித்தளம் நம்புறேன் நான். ஸோ அதனாலதான் அவங்கள நான் சொல்றேன், நான் இது கொஞ்சம் உளப்பூர்வமான ஒரு இதுதான்.
ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச பர்சனாலிட்டி, எல்லாருக்குமே பிடிச்ச பர்சனாலிட்டியும் கூட. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண நிலையை அடைய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு கனவு அற இலக்கு இது ஏதாவது இருக்கணும். அப்படி இருந்தவர் தான் அப்படி அப்படி இருந்தது தான். எண்ணங்கள் ரொம்ப வலிமையானது, அதை வந்து அவர் பாணியில வந்து கனவு காணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு போனாரு. அதனால வந்து அவர் எனக்கு பிடிச்ச பர்சனாலிட்டியில ஒருத்தர். அதுக்கப்புறம் இன்னும் அறிவியல் சமூகத்துல மேற்பட்ட தொழில்நுட்பத்துல நிறைய பேர் இருந்தாலும் லூயிஸ் பேஸ்டர் வந்து லூயிஸ் பேஸ்டர் எட்வர்ட் ஜென்னர் இவங்க எல்லாமே வந்து அதுவும் மருந்து கண்டுபிடிப்பு துறையில வந்து பெரிய மகத்துவமான வேலைகளை பார்த்திருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்கும் தான். ஆனா அதை தாண்டி ஒருத்தர் இருக்காரு, கேரி முல்லிஸ். கேரி முல்லிஸ் வந்து என்ன பெரிய மாற்றத்தை உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லலாம். அவரு என்ன உண்டாக்குறன்னு சொல்ல முடியாது, ஆனா அவரு கண்டுபிடிக்கிறது பிசிஆர், அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 24 to 25 வருடத்துக்கு முன்னாடியே அந்த ஜெனட்டிக் கோட்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வாய்ப்புகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம எப்படி சரியா பயன்படுத்தணும், அந்த சரியா பயன்படுத்துறதுனால எப்படி நம்ம முன்னேற முடியும், முன்னேறோம்னா சமூக மாற்றத்தையும் உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது. அங்க அறிவியல் மாற்றத்தையும் முன்னேற்றிருக்கிறாங்க, இது பாத்தீங்கன்னா பெரும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்காரு அந்ததுல. சோ அதனால எனக்கு எப்பவுமே கேரிமிலிஸ் பத்தி சில வந்து வியப்பான ஒரு ஒரு இதுவா தான் நான் பாக்குறேன். இன்னொருத்தர் இருக்காரு, இந்த ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் அந்த பேருக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குன்னு நம்புறேன், சுப்பிரமணிய பாரதியார். எவ்வளவோ கவிஞர்கள் இருந்தாலும் சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஏன் வந்து எல்லாருக்கும் பெருவாரியான மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் தீரா பேட்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அவர் கொடுக்கறது. நீங்க வந்து என்னன்னா எல்லாரும் வந்து ஒரு கவிதை எழுதுவாங்க ரசிக்கலாம் பாடலாம், இவரோட கவிதை மட்டும் உங்களுக்கு ஒரு தீய வச்சுட்டு போயிடும் சொல்லுங்களா. ஸோ ஒரு ஃபயர் இருக்கணும் அப்படிமாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கவிதை உங்களோடது. அதே மாதிரின்னா சமரசம் இல்லாம சமநோக்கோட எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற விஷயம். நான் அது முந்தைய சொன்ன மாதிரி இந்த காக்கை குருவி எங்கள் கூட்டம் அப்படின்னு சொன்ன கதைகள் வந்து இது சாதாரணமா எந்த ஊர்லயும் எந்த கவனையும் எழுதுறது கிடையாது. இந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த சிந்தனைகள் ஒருத்தங்களை வந்து ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும். சாதாரண கவிஞன் இன்னைக்கு எழுதுற பாட்டு எழுதுறவங்களாம் கவிஞன் சொல்லிக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் சுப்பிரமணிய பாரதி மாதிரியான ஒரு கவிஞரை வந்து நாம இன்ஸ்பிரேஷன்ல எடுத்துக்கணுங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட வேண்டுகோளா கூட வச்சுக்கிறேன் நான். கண்டிப்பா டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நான் அதாவது சொல்லணும்னா நீங்க அம்மா பத்தி சொன்னீங்க, ஐ கேன் டோட்லி ரிலேட். எங்களால பர்சனலா எல்லாரும் தனிப்பட்ட மனுஷன்ல இப்ப அண்ணன் அர்த்தம் யாரும் எங்களா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. நம்மளோட சக்சஸ் அவங்க பின்னாடி உள்ள இருக்கிறாங்க ஒரு அம்மான்றது. அது மட்டும் இல்லாம இப்ப பாரதியை பத்தி நீங்க சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாத காலத்துல அவரு நம்ம நாட்டுல அந்த விஷயம் பேசுனதுலாம் வந்து வெளிநாட்டுல அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்ட்லயே அந்த டைம்ல ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி எல்லாம் பெருசா எதுவும் இல்லாதப்பயே அவர் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங் கவிதைலாம் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இஸ் ஆல்சோ உங்களுக்கு இல்ல எங்களுக்கு இல்ல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவாங்க. கடைசி க்வெஸ்சன் டாக்டர், இதுவும் ஒரு பர்சனல் க்வெஸ்சன் தான், இது வந்து உங்க ஒப்பீனியன் எதிர்பார்த்து வர கேள்வி என்னன்னா, இப்ப பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்தியால மாஸ்டர்ஸ் லெவலையோ இல்ல பிஹெச்டி லெவலையோ பயாலஜில கரியர் மேற்கொண்டு போலாம் அப்படின்னு டெசிஷன் எடுக்கணும் இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இத்தனை நாள் நீங்க பார்த்தது வச்சு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பல நாடுகள் நீங்க போயிருக்கீங்க, இந்தியன்ஸையும் நிறைய பேர் பார்த்துருக்கோம், இந்தியன்ஸ் வந்து ரிசர்ச் எப்படி அணுகிறாங்க, அவங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா, பொதுவா இந்தியன்ஸ்னாவே கடின உழைப்பாளிகள், எந்த விதத்திலையும் சமரசமே செஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அவங்களோட உழைப்புல கடினமா வேலை பார்க்கறது அவங்களோட முதல் வெற்றியே அங்கதான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்தவாறு அவங்கள வந்து தகவல் அமைச்சுக்கிறாங்க. அந்த தகவல் அமைப்பு என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரு படி மேல போறதுக்கான வாய்ப்பு அமையுது. அதை தொடர்ந்து இதெல்லாம் பார்த்து பழகி இதை தகவல் அமைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற சூழ்நிலை இந்த சூழ்நிலை எல்லாம் அவங்க வந்து படிப்பினையா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, பிற்காலத்துல அது ஆய்வகமா ஐ மீன் ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி இல்ல பெரு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, அத்தலைமை பண்புகளை சேர்ந்து நீங்க கடின உழைப்பு எல்லா இடத்துலயும் வேணும், எல்லாம் நிறைய பேர் அதை பண்றது இல்லை, இந்தியர்களும் நிறைய பேர் பண்றது இல்லை. ஆனா சில பேர் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க தலைமை பண்பையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு அவங்க தலைமைத்துவத்துக்கே வந்துடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க பெரும் நிறுவனங்கள்ல பெரு நிறுவனம் பெரு ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா கூட ஒரு சாதாரண மனிதன் வந்து அவங்க கடைக்கோடி நிலையில இருந்திருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அசாதாரண நிலை எட்டி இருக்கிறாங்க அவங்க. அதுக்கு அவங்க வந்து நான் பெருசா நம்புறது வந்து கடின உழைப்பு தான்.
ஒரு தீர்க்கமா அவங்க நம்புறாங்க, கடின உழைப்பின் மூலம் வந்து மேல போக முடியும்ட்டு. அப்கோர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்டெலக்சுவலாவும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனாலதான் அதோட பெரிய இது இருக்கும். இன்டெலக்சுவலா மட்டும் வச்சுட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது, பட் கடின உழைப்பும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து இது உண்டாகுதுன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து வந்து நீங்க அந்த பயாலஜி படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிறது, பயாலஜி மற்ற சப்ஜெக்ட் மாதிரிதான் பயாலஜியும், ஆனா பயாலஜி யாரும் வந்து பெருசா நம்ம அந்த காலகட்டத்துல நான் படிச்ச காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் அப்படிங்கறதான் வந்து, ஸோ இன்ஜினியரிங் மட்டும்தான் ஒரு துறை அப்படிங்கிற மாதிரி நம்பி இருக்காங்க. எல்லா துறையிலுமே வாய்ப்பு இருக்கு, எல்லா துறையிலுமே வாய்ப்பு அபரிவிதமா இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன். இந்த துறையும் அந்த மாதிரிதான், அது அதுவும் பொதுவா இந்த காலகட்டத்துல நீங்க கேட்கும் போது சரியான நேரமா தான் நான் பாக்குறேன். இந்த இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு ஒற்றைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா COVID-19. அதுக்கு என்ன வேணும்னா அதுக்கான தடுப்பு மருந்து. அதுக்கு யாரு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் வந்து எல்லாரும் சேர்ந்துதான், ஒரு கூட்டு முயற்சி தான். இதுல நிறைய டெக்னாலஜிஸ்ட் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க, மருத்துவர்களும் கூட இருக்காங்க, ஆராய்ச்சியாளருக்கு பெருவாரியா அதை வந்து முன்னிறுத்தப்படுறாங்க. இந்த எசென்சியல் ஒர்க்கர் அப்படிங்கிற இதுல வந்து இந்த ஒரு இடர்பாடான சூழ்நிலையில் கூட அவங்க வந்து இன்னும் வந்து ஆய்வகத்துல வந்து அவங்களோட பணியை தொடங்கிட்டு தராங்க, இந்தியாவிலும் சரி மற்ற நாடுகளும் சரி. என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன சொல்லணும்னா, இந்தியாவில் இன்னும் வளர்ச்சி அடையணும், வளர்ச்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளுக்கு சரிசமமாக வந்து ஃபண்டிங் கிடைக்குது, ஃபண்டிங் கொடுக்குறாங்க, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இது வந்து சர்ச்சைக்குரிய கருத்தாக கூட இருக்கலாம், இருந்தாலும் நான் கண்கூட ஒரு 10 வருடங்கள் ஏன்னா என்னுடைய பிஹெச்டிக்காக ஒரு சதார்த்தம், என்னோட வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் சொன்னா ஒரே ஒரு பிஹெச்டிக்கு மட்டும் 10 வருடத்தை பயணிக்க வேண்டியதா இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல பார்த்ததுனால அதை சொல்றேன், அபரிவிதமா பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வந்து சரியான நேரத்துல பண்றாங்களா, சரியான நோக்கத்துக்கு பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ப்ராடக்டா வருதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பல கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க, ஆனா வந்து அதனோட என் ரிசல்ட் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்று பயன்பாட்டுக்கு இல்லாத மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தொடர்ந்து இது வந்து மற்ற துறை மாதிரி தான், அதனால மாணவர்கள் நம்ம ஆராய்ச்சி மாணவர்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து அவங்களுக்கான ஆராய்ச்சி எதில் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தீர்க்கமாக இருக்கணும், திட்டமிடணும், செயல்படணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து செயல்படுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அந்த ஆராய்ச்சி கட்டுரையை வந்து அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்குல எல்லாத்தையும் தொடர்ந்து முடிச்சுட்டு தான் வெளியில் வரணுங்கிற ஒரு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும். நீங்கள் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த பக்கம் வந்தவொடனே மற்றவங்க அதை எடுத்து அவங்க பண்ணதாக சொல்லி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் இது வந்து மிக முக்கியமானது. இது இதை கடந்து என்னென்னா அந்த ஆராய்ச்சி படிக்கிற நேரத்தில் வந்து கொலாபரேஷனிசம் ரொம்ப முக்கியமானது. அது இன்டர் லேபாக இருக்கட்டும், இன்டர் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் கொலாபரேஷன் ரொம்ப முக்கியமானது. தகவமைப்பு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள், அப்போ தான் அடுத்த நிலைக்கு நீங்கள் நகர முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய காரணம் இப்போ பெரிய பெரிய ஒரு செயல் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து பிஹெச்டி சூப்பர்வைசரோட எவ்வளோ மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இணக்கமான சூழ்நிலை கடைபிடிங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ட்ரைனிங் பீரியடு தான் அது. நீங்கள் வந்து எத்தனை விதமான டெக்னிக்ஸ் கற்றுக்கிறீங்க, அது எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு இருக்கு இல்லைங்களா, அதோட தலை தான் இந்த பிஹெச்டி ஒரு டிகிரி. எம்எஸ்சி பிஎம்எஸ்சி மாதிரி எம்டெக் மாதிரி ஒரு பிஹெச்டி ஒரு டிகிரி. இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. இதை தான் உங்களோட கனவை மெய்ப்பிக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து வந்து அவங்களோட நீங்கள் ஒரு இணக்கமான சூழலை கடைபிடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க கொடுக்குற ரெக்கோலேட்டர் தான் வந்து பல வெளிநாடுகளுக்கு உங்களுடைய ஆராய்ச்சியை இல்லை உள்நாட்டிலேயோ ஆராய்ச்சியோ இல்லை வேலையிலேயோ எதுக்கும் அது அடித்தளமாக அமையுது. அது ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி தான் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த ஒரு இது இன்னொரு கடைசியாக ஒரு இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, பிஹெச்டி ரிசர்ச் வந்து நோபல் பிரைஸ்க்கானது கிடையாது, ஆனால் நோபல் காசுக்கானதாக இருக்கணும். நோபல் காசுனா வந்து நீங்கள் சொசைட்டி மொத்தமாக மாற்றிட முடியாது, ஆனால் உங்களை மாற்றுற அளவுக்குனாது அந்த ஆராய்ச்சி படிப்பு இருக்கணுங்கிறதா என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதனால் நேர்மையாக நேர்த்தியாக உங்களுடைய நம்புங்க, கண்டிப்பாக வந்து அந்த வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஃபென்டாஸ்டிக் டாக்டர், ரொம்ப 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 நன்றி. எங்கள் நேர்கள் வந்து இந்த முழு நேர இந்த இன்டர்வியூவை ரொம்பவும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க டாக்டர். உங்களோட டைமுக்கு முதலாவது ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் இம்மென்ஸ் நாலெட்ஜை ஷேர் பண்ணதும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ப்ளஸ் இதன் மூலமாக நிறைய பேர் பயன்படட்டும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோள் மற்றும் வேண்டுதலாகவும் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மெய்யாவா 423
உங்களுக்கு மிக்க நன்றி, உங்க குழுவை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இது மாதிரியான ஒரு வாய்ப்பு என்னுடைய கருத்தை பரிமாறத்துக்கு இப்படி ஒரு தளம் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட வணக்கம், எங்களோட நன்றி.